உங்கள் உடல் வலிமையானது என்று சொல்லுங்கள் வலிமையானது என்று உங்கள் மனதை சொல்லுங்கள் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கையும் வைத்திருங்கள் நல்லதே அவர்களுக்கு முன் வைக்கவும் அவர்கள் அதை எவ்வளவு ஆவலுடன் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பாருங்கள் ஒருபோதும் இறக்காத எப்போதும் மனிதனில் வாடும் தெய்வீகத்தை பாருங்கள் பணம் ஒரு மனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய உதவி செய்தால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு ஆனால் இல்லை என்றால் அது வெறுமனே தீமையின் திரள் அது எவ்வளவு விரைவில் அகற்றப்படுகிறதோ அவ்வளவு நல்லது எந்த அறிவும் வெளியிலிருந்து வருவதில்லை அது உள்ளேயே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தெரியும் என்று நாம் கூறுவது கடுமையான உளவியல் மொழியில் அவன் கண்டுபிடிப்பது அல்லது வெளிப்படுத்துவது என்பதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது உண்மையில் அவன் கண்டுபிடிக்கிறான் அவனது சொந்த ஆன்மாவின் மறைப்பை எடுத்துக்கொண்டு அது எல்லையற்ற அறிவின் சுரங்கமாகும் ஒரு மனிதன் ஒரு தத்துவ முறையை படிக்கவில்லை என்றாலும் அவன் எந்த கடவுளையும் நம்பவில்லை என்றாலும் ஒருபோதும் நம்பவில்லை என்றாலும் அவன் வாழ்நாளில் முறை கூட ஜபிக்கவில்லை என்றாலும் நல்ல செயல்களின் எளிய சக்தி அவனை கொண்டு வந்திருந்தால் பிறருக்காக தன் உயிரையும் மற்ற அனைத்தையும் துறக்க தயாராக இருக்கும் நிலையில் அவன் இருந்தால் மதவாதி தனது பிரார்த்தனை மூலமாகவும் தத்துவ ஞானி தனது அறிவின் மூலமாகவும் வரும் அதே நிலையை அவன் அடைந்து விடுவான் எனவே தத்துவ ஞானி தொழிலாளி மற்றும் பக்தன் ஆகிய அனைவரும் ஒரு கட்டத்தில் சந்திப்பதை நீங்கள் காணலாம் அந்த ஒரு புள்ளி தன்னை துறப்பதாகும் நீங்கள் உள்ளே இருந்து வெளியே வளர வேண்டும் யாரும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது உங்களை ஆன்மீகமாக்க முடியாது உங்கள் சொந்த ஆன்மாவை தவிர வேறு ஆசிரியர்கள் இல்லை நிகழ்காலம் நமது கடந்த கால செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது எதிர்காலத்தை நிகழ்காலம் தீர்மானிக்கிறது நமது சொந்த மனப்பான்மையை உலகே நமக்கானதாக ஆக்குகிறது நம் எண்ணங்கள் விஷயங்கள் அழகாக்கின்றன நம் எண்ணங்களை விஷயங்களை அசிங்கப்படுத்துகின்றன முழு உலகமும் நம் மனதில் உள்ளது விஷயங்களை சரியான வெளிச்சத்தில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள்